இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, என் பேர் வந்து வெட்டியப்பன். படத்தில் யார், எனக்கு எங்கள் அப்பா அடித்தது கோபி சார் தான். செம்ம அடி அடித்தார், ரியலாகவே அடித்தார். அந்த படத்தை பார்த்தாலே தெரியும், எட்டியும் ஒன்று விட்டார். இங்கே அன்றைக்கி அடித்த வலி இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் வலிக்குது எனக்கு. அது அவர் மறந்துருக்கவே மாட்டார். அது அது அன்றைக்கி வந்து அதெல்லாம் வலிக்காதா, சும்மா லைட்டான அடிப்பானார் வச்சாரும் ஒரு அடி, அதெல்லாம் மறக்க முடியாத அடி அது. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு நாள் அன்றைக்கி ஷார்ட்டில் வந்து ஒருத்தர் வந்து அந்த ஜல்லிக்கண்டு வச்சு அடிச்சிடாரு, பெரிய ஜல்லிக்கண்டு அடிச்சிடாரு, தலை வீங்கிடுச்சு. அப்போ கூட என்ன பண்ணனா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அடிக்கலாம் அடிக்கலாம் தான் என்ன, நல்லா அடிச்சுப்பா தெரில எனக்கு. ராஜல் டைரக்டர் சார் நீங்கள் தான் சொல்லணும். அப்புறம் எனக்கு சான்ஸ் கொடுத்த ராஜல் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அப்புறம் ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி, கோபி சாருக்கு ரொம்ப நன்றி, அதுக்கப்புறம் சார்லி சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஓகே தேங்க்ஸ். இது மேலே பேச முடியல என்னால. எனக்கு கொடுத்துருக்கிற கேரக்டர் வந்து அபி அப்படின் தான் என்னோடய கேரக்டர் நேம். எனக்கு பேராக வந்து வினோத் சார் பண்ணியிருக்காங்க. ஒரு இந்த படத்தில் எங்களோட கெமிஸ்ட்ரி, எங்களோட காதல் வந்து ஒரு புனிதமான ஒரு காதலை சொல்கிறது தான். ஸோ அந்த இன்னசென்ஸும், ஒரு கிராமத்தின் இன்னசென்ஸும் அதோட பியூட்டி அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக ராஜவேல் கிருஷ்ணா சார் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் அந்த காதலியோட அந்த ஃபீலிங்ஸு இது எல்லாமே சார் நரேட் பண்ண மாதிரியே அதை நான் கேட்ச் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு காதலியாகவே நான் வாழ்ந்திருக்கேன். அண்ட் சார் ரொம்பவே நல்லாவே வேலை வாங்கிட்டார். And please do watch the movie in theater. And engala madiri newcomers ayum support pannunga. And indha or opportunity enakku amicha enoda producer sir, director sir ku enoda nandriye na therivichukolren. And thank you one and all person here, thank you so much. Malai vanakkam, enoda 5th film idu. Kandipa trailer song la pathirupinga, romba nalla vandirukke. நானும் எதிர்பார்த்ததோடு ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் நடித்தேன். ஃபீவர், அதுக்கு அப்புறம் எங்கள் தாத்தா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். நிறைய வாட்டி எனக்காக ஷூட்டிங் நின்றுருக்கு, அதை நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி டைரக்டர், ப்ரொடியூசருக்கெலாம் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, தேங்க்யூ. நான் இந்த படத்தில் சார்லி சாருக்கு பயணம் பண்ணியிருக்கேன். நான், ரமேஷ், நசாத்தனை மூணு பேரும் படத்தில் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். படத்தில் மட்டும் இல்லை, ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்லேயும் மூணு பேரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான். நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்க எல்லோரும், அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ணன், ராஜவேல் மாஸ்டர், அப்புறம் ப்ரொடியூசர் சார், எல்லாருமே ஒரு ஃப்ரெண்டாக தான் பழகியிருக்கோம். இந்த படம் வந்து கிராமத்தில் நான் பண்ணுறது அப்படியே எனக்கு பண்ண மாதிரி இருந்துச்சு. வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கிறேன். டைரக்டர் ராஜவேல் அவர்கள், அவர் பேசிக்காக ஓவியர், அதனால் அவர் திரைப்படத்தை கூட ரொம்ப ஒரு அழகுணர்ச்சியோடு பண்ணியிருக்காரு. ரொம்ப சிறப்பாக இருக்குது அவர் அந்த இந்த பத்திரிகையில் வர விளம்பரங்கள் கூட அவருடைய கவனத்தை ஈர்க்குது. நல்ல அருமையாக வந்து நல்லா போர்ட்ரேட் பண்ணியிருக்கிறாரு. தென் வந்து ப்ரொடியூசர் தாமோதரன் அண்ணா அவர்கள், அவரும் சிறப்பாக, எங்களோட எல்லாருமே ஒன்றா ஒரே குடும்பம் மாதிரி தான் இருந்தோம். ஷூட்டிங்கில் எதுவும் வந்து வித்தியாசமே கிடையாது, எல்லோரும் பசங்க எல்லாம் ஒன்றா தான் சிறப்பாக இருந்தோம். நல்ல ஒரு கிராமம், லொக்கேஷன்லாம் அருமையாக இருக்குது, எல்லா லொக்கேஷனும் பிரமாதமாக இருக்குது, நடிச்சிருக்கிறோம். ஸோ இதில் வந்து இந்த பசங்களை வந்து கண்டித்து வளர்க்கணுங்கிற ஒரு அருமையான ஒரு கருத்தை இதில் பதிவு பண்ணியிருக்காரு. இது வந்து சமுதாயத்துக்கு இப்போதைக்கு ரொம்ப ஒரு முக்கியமானது ஒன்று தான். இப்போ அந்த அம்மா அப்பாலாம் வந்து குழந்தைங்கள போங்க வாங்கன்னு பேசுகிறாங்க,
அதே பேரண்ட்ஸு அப்பா அம்மா அவங்க அம்மா பார்த்த பாட்டி அவங்கள சரோஜா லலிதா அப்படின்னு பேர் சொல்லி அவங்கள கூப்பிட்டு சந்தோஷப்படுத்துகிறாங்க. சின்ன பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்த்தா வந்து பெரியவங்களானதும் அவங்களும் வந்து ஒரு நல்ல எதிர்காலம் அவங்களுக்கு இருக்குது சமுதாயத்தில். நல்ல எது வந்து தப்பு எது வந்து ரைட்டு அப்படின்னு கண்டித்து வளர்த்தாங்கன்னா பின்னாடியும் அவங்க நல்லா வளருவாங்க. அது அந்த கருத்து தான் வந்து இந்த படத்தில் ராஜவேல் அவர்கள் சொல்லியிருக்காரு. ரொம்ப எளிமையாக எடுத்தாலும் ரொம்ப அழகுணர்ச்சியோடு எடுத்திருக்காங்க. இதை பார்த்து எல்லோரும் இந்த படத்தை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணும்படி ரொம்ப கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நல்ல படம், முதல்ல ப்ரொடியூசர் ஐயாவுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னா பெரிய மனசு உண்மையிலே அவங்களுக்கு, எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது, எப்போதுமே தாமதம் சாருக்கு. சாப்பிட்டா எல்லாம் ஒன்றா தான் சாப்பிடுவோம், ஒன்றா தான் தூங்குவோம். எங்களுக்கு கேர வேணெல்லாம் கிடையாது கிடையாதுங்க. எங்களுக்கு பெரிய காஸ்ட்யூம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேட்டி, அப்படி இல்லைன்னா ஒரு லுங்கி, அதுக்கு மேலே ஒரு பனியனு, பட்டன் இல்லாத சட்டை, இதான் எங்களோட காஸ்ட்யூமே. இதை மாற்றியே கூடாது. எங்கே படுத்தாலும் அப்படி திணியில் படுத்திக்கணும், அப்படி சாப்பிட்டு படுத்து தூங்கிடணும். எங்கேயும் போகவே முடியாது. அந்த கிராமமே ரொம்ப அழகாக இருக்கும். மொத்தமே 18 வீடு தான் அந்த கிராமத்துக்குள்ளே இருக்கும். எல்லாம் ஒன்று போல இருப்பாங்க அவங்க. எல்லார் வீட்டிலும் ஒரு லைட் இருக்கும், வெளியேறியும். எல்லார் வீட்லையும் கம்பல்சரி தின்னு இருக்கும். யார் வந்தாலும் சாப்பிட்லாம், என்ன ஒன்று சமைச்சாருவாங்க. நீங்கள் என்ன கேட்டால் கொடுப்பாங்க, நோன்னே சொல்ல மாட்டாங்க. அந்த பெரிய மனசு படித்த அந்த கிராமம் போய் நீங்கள் ஒராடி போய் பார்க்கணும். நீங்கள் எல்லாருமே, நாங்கள் வர சொல்ல எல்லாம் வெள்ளம் வாங்கிட்டு வந்தோம். அந்த வெள்ளமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, அவ்வளோ உண்மையாக இருந்துச்சு. அவங்க பாசத்தோடு குடி கொடுத்த விஷயம் எல்லாமே. அங்கே ஒரு ஜீவ சமாதி இருக்கும், எப்போ ஆரம்பித்தாலும் வந்து ப்ரே பண்ணிட்டு அப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க. ராஜவேல் தம்பியாக எனக்கு ரொம்ப ரொம்ப நாள் முன்னாடி படக்கம், இந்த படக்கம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, நான் ஒரு படம் ஒர்க் பண்ண சொல்ல தம்பியை பார்க்க சொல்ல ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பான் தம்பி. எப்போதுமே எப்போவும் ஒரு தாட் ப்ராசஸ் சூப்பராக இருக்கும். எது பேசுனாலும் உண்மையாக இருக்கும், அது பெரிய விஷயம். உண்மையை பேசுறதுக்கு தைரியம் வேணும் முதல்ல, அது நிறைய பேருக்கு இருக்காது. உண்மையை பேசுகிற ஞாபகம் வச்சு அவசியம் இருக்காது, போய் பேச ஞாபகம் வச்சுக்கணும். எப்போதுமே உண்மைக்கு எப்போதுமே ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் தப்பாக தெரியும் நிறைய பேருக்கு. உண்மை எப்போதுமே கசக்கும், ஆனால் உண்மையாக இருக்கும். அதுக்கான விஷயந்தான் முதல் முதல்ல எனக்கு வந்து அறிமுகப்படுத்தது பாசிகல் பாபாவை, என் ராஜேஷ் நண்பன். என் கூட ஒன்றா படித்த நானவன்லாம் வந்திருக்கான். அவன் புள்ள பாட்டு பாடியிருக்கேன் இந்த படத்தில். ராஜேஷ் மூலிமா தான் ஃபைசல் பாபா தெரியும் எனக்கு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான் வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்ட ஒரு காலகட்டம். அதில் ஒரு வாய்ப்பு எனக்கு வாங்கி கொடுத்தது ராஜேஷ் பாபா மூலிமா, ஃபைசல் பாபா கொடுத்தாங்க அந்த வாய்ப்பு. போலீஸாக நடித்த அந்த படத்தில். அந்த படத்துக்கு அப்புறமா எனக்கும் பாபாவுக்கும் தொடர்பே இல்லை. அதுக்கப்புறமா இந்த படம் பண்ண சொல்ல பாபா வந்து சொல்கிறாங்க, இந்த படம் பண்ணு பாபா சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்ல ரோல், ரோல் பண்ணுங்க, கண்டிப்பாக பண்ணுங்க அப்படி சொல்லி பாபா தான் வந்து பேசுனாங்க. அதுக்கப்புறம் தான் தம்பி மேலே எனக்கு பெரிய பற்றே வந்துச்சு. ஏன் அப்படின்னா கதை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கதை இந்த கதை வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம எல்லாருக்குமே. ஒரு தகப்பன் 5வது படிக்கிற குழந்தைக்கு முதல்ல ஹீரோவாக தெரிவார், அவர் தான் சூப்பர் ஹீரோவாக தெரிவார். 5 வயசு அந்த 5வது படித்து முடித்த பிறகு அந்த அப்பா வில்லனாக தெரிவார். 40 வயசுக்கு மேலே கடவுளாக தெரிவார், அதான் அப்பா. யாரெல்லாம் குழந்தை பெற்றிருக்கோமோ, யாரெல்லாம் தகப்பன், யாருமே இந்த இந்த உலகத்தில் தாய் தகப்பன் எல்லாம் பிறந்திருக்கே முடியாது. அப்படி ஒரு தெய்வத்து கூட தான் இருந்தோம் நம்ம எல்லாமே. அந்த தெய்வத்தை நம்ம பார்க்க மாட்டோம், கோயிலுக்குள்ளே சுற்றுறோம் கடவுளை தேடி. கடவுள் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கிட்டாலே வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு படம் தான் இந்த படம், கண்டிப்பாக வாழ்க்கையில தப்பு பண்ணாது அப்படி விஷயம். இந்த 3 ஹீரோக்கள், இந்த 3 பேருமே பயங்கர சுட்டி. ரமேஷே நீங்கள் நான் சொன்னாலும் அடித்தேன், அடிக்கவே இல்லை, அவன் தான் என்ன அடித்தான். அப்படியே மாற்றி போட்டான் பிளேட்டை, நான் அடிச்ச மாதிரி. நான் அடிக்க கையை தான் தூக்கினா எட்டி வச்சிட்டான் என்ன. டேய் என்னடா பண்ணுறேன் அண்ணா அடினா அப்படின்னா உன் பின்னாடி ஹீரோ அது என்னென்ன, அது உணர்வுபூர்வம் இல்லாமல் இருந்துச்சு. நான் சும்மா ஃபேக்காக அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால ஒரு அடி தட்டு தெரியாமல் பட்டிருக்கும். அதுக்கு ஒரு ரியாக்ட் பண்ணி ஒரு நடிக்க நிறுத்திட்டான். எனக்கு வலிக்குது அப்படின்டே வாடா அவனை அவன் பண்ண கூத்த பார்த்தீங்கன்னா அப்படி இருந்துச்சு. அப்படி ஒரு சிறந்த நடிகை உண்மையை அடிக்காமல் அவர்தான் ஒரே ஆளாக மட்டும்தான். இந்த 3 பேருமே செம பாண்டிங். கோகுல் ஏற்கனவே ஒரு படம் நானும் கோகுல் நடிச்சிருக்கோம். கோகுலுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் கண்டிப்பாக. தம்பி வந்து தம்பி சொல்லுமா அண்ணா சொல்லுமா தெரியல அவருக்கு. தம்பி ஐயா ரொம்ப 3 பேருமே ரொம்ப இயல்பாக பண்ணக்கூடிய கேரக்டர். தம்பியோட 3 பேரும் ட்ராவல் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஜார்ஜ் அண்ணன் தியேட்டர்லேருந்து வந்தவங்க, சார்லி அண்ணன் இன்னும் பெரிய தியேட்டர்லேருந்து வந்தவங்க. இவங்க கூட நாங்கள்லாம் நிற்க சொல்ல நாங்கள் எல்லா 3 பேருமே ஸ்கோர் படிக்கணும். அந்த அந்த இடம் அந்த தலைமை எங்களுக்கு அப்படின்னு விஷயந்தான். நாங்கள் 3 பேருக்குமே ஒரே ஒரு சூப்பரான விஷயம்னா ஈகோவே கிடையாதுங்க. இந்த 3 பேருமே எல்லா எங்கேயாவது தெரியல உட்காந்துட்டே இருப்போம், ஏதாவது வேர்க்கில் வாங்கிட்டு இருப்போம். நாங்கள் அந்த ஊர் மக்களாகவே இருந்தோம். அதுவே அது இந்த படத்தோடைய பெரிய வெற்றியாக தான் எங்களுக்கு. ஒரு நடிகனுக்கு என்ன தேவை அப்படின்னா, தாங்க கதாபாத்திரம் கதாபாத்திரமாக மாறணும். நாங்கள் தண்ணி மாதிரி இருக்கணும், நாங்கள் மக்கு. நீங்கள் சூப்பர் நல்ல பாட்டு சாருங்கண்ணா, ஓகே சொல்லக்கூடாது. அப்போது இந்த நாங்கள் தண்ணி மாதிரி, நீங்கள் ஜெகில் ஊற்றுனா ஜெகா மாறிடுவோம்,
அண்ட் கிளாஸில் இருந்தால் கிளாஸாக மாறிடும். அப்படி ஒரு நடிகனாக இருந்தால் தான் நம்மளை சர்வே பண்ண முடியும் சொல்லுவாங்க. எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசானெலாம் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இயக்குனர் தான் எங்களை இயக்கணுங்க. அது வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் சரிங்க பெரியவங்களா இருந்தாங்க, எங்களை ஒப்படைச்சிக்கிட்டோம் நாங்கள். அவ்வளோ தான், அவங்க என்ன சொன்னாலும் நாங்கள் பண்ணணும். அதுக்கு தான் நாங்கள் சம்பளம் வாங்கியிருக்கோம். இந்த அந்த நாளை நாங்கள் ஒதுக்கி கொடுத்த காரணமே அதுதான். அதனால் இந்த இயக்குனர் பெரிய வாழ்த்துக்கள். வயசில் ரொம்ப சின்னவனாக இருந்தாலும் அறிவில் ரொம்ப பெரியவங்க அவங்க. அதனால் அவங்களுக்கு நீங்கள் தான் வாழ்த்துக்கள் சொல்லணும். உண்மையிலே உங்கள் பாராட்டுகள் எப்படி தெரியும் அப்படின்னா கைத்தட்டல் மூலியமாக தான் தெரியும். ஒரு மனுஷருக்கு அழகான வச்சுமே கைத்தட்டல்கள் தான். அதே மாதிரி எனக்கு டைலாக் சொல்லி கொடுத்த மோகன் அண்ணா அவங்க இருக்காங்க, அவங்களை மறந்துருப்பாங்க நிறைய பேர். அண்ணா வந்து அசோசியேட் ஒர்க் பண்ணிக்க அந்த படத்தில் அடுத்தது படம் பண்ணுவாங்க, அவங்க தான் எனக்கு டைலாக் சொல்லி கொடுத்தாங்க. அண்ணாக்கு பெரிய வாழ்த்துக்கள், நன்றி அண்ணா. அண்ணா மறைச்சிக்க வேண்டாம், ஏன் கையெல்லாம் வச்சு மறைச்சிக்கிறீங்க, ஐயோ எல்லாம் தெரியாமல் சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி. நல்ல விஷயம் தான். அதே மாதிரி இந்த டிஓபி பாக்கியாக வரலங்க அவங்க, நல்ல டிஓபி. ஒரே ஒரு டேக் தான் எடுப்பாங்க, சிங்கிள் டேக். ஒரு பக்கம் கரும்பு கட்சிக்கிட்டே இருப்பாங்க, ஓகே போகலாமா அப்படின்வாங்க. கரும்பு கட்சி சாப்பிட்டு போய் எடுப்பாரா எடுக்க மாட்டாங்க, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வரும்போது கூட தெரியும். இது வரைக்கும் ஒரு வாட்டியும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போய் எடுக்கவே இல்லைங்க. சிங்கிள் டேக் ஓகே பண்ணுவாங்க, அது எவ்வளோ பேர் ஷார்ட்டாக தான் சரிங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் நடிக்க வச்சுருப்பாங்க இந்த படத்தில். இது பெரிய விஷயம் உண்மையிலேயே, ரொம்ப அழகான படம். படம் வந்து பிழைன்னு தான் இருக்கும் பேர். இந்த உலகத்திலே முக்கியமான விஷயமே ஒரு மனுஷனுக்கு வாட்ஸ் யுவர் குவாலிஃபிகேஷன், உன் படிப்பு என்னன்னு கேட்பாங்க. அந்த படிப்பை எப்படி கொடுக்குறோம், ஏ என்பது ஏ தான், ஒன்றுனா ஒன்று தான். அது எந்த ஸ்கூல் படித்தாலும் அதே தான். படிப்போட தலை மாறி போச்சுங்க. கார்பரேட் ஸ்கூல் படித்தவன் நாங்கள், அதே ஒன்று தான் படித்தேன். இன்றைக்கி என் பிள்ளை கான்வென்ட் ஸ்கூல் படிக்கிறான். இன்றைக்கி என்னென்னா படிப்போட தலை மாறுங்க, எங்கெங்கே மாறிக்குது, மெட்ரிகுலேஷன் மாதிரி சிபிஎஸ்சி போய் இன்றைக்கி இன்டர்நேஷனல் போர்டுக்கு வந்திருக்கும், ஸ்மார்ட் போர்டுக்குள்ள வந்துட்டோம் நம்ம எல்லாருமே. இன்றைக்கி எல்லா எக்ஸாம் எழுதலைனா ஐபேடில் எழுத ஆரம்பிச்சிட்டோம். இந்த நிலைமை இப்படியே போச்சுன்னா அப்போ எங்கே ஸ்லேட் எங்கே போச்சு, கோவையில் எங்கே போச்சு, போர்டுக்கு இந்த டீச்சரோட பாண்டிங்கே போச்சு. என் ஆசானம் எனக்கு பிடிச்சிச்சுன்னா அந்த சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்கும். நான் எந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த டீச்சர் சூப்பராக இருப்பாங்க. அடகில் சொல்ல மனசால் சொல்கிறேன், என் டீச்சர் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும். அது எவ்வளோ கஷ்டமான படி சப்ஜெக்டாக இருந்தாலும் சரிங்க, அதுக்கு ஆசான் தான் காரணம். எனக்கு என் நிற்கிறேன் அப்படின்னா என் ஆசான். ஆசானை தொட்டு வராத மக்களே இருந்துக்க மாட்டோம். அந்த ஆசானும் தகப்பனும் தாயும் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். அவங்களை நம்ம வாழ்க்கையில் எப்போதும் மறக்கவே கூடாது. அப்படி ஒரு விஷயம்தான் இந்த படம் உங்களை உணர்த்தும். நல்ல படம், மறக்காமல் எங்கள் ஊடக மக்கள் எல்லாருமே ரொம்ப சிறந்த மக்கள். நீங்கள் சொல்லணும் அவசியமே இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். நல்ல விஷயம் நடக்கும், நல்ல விஷயத்தை நீங்கள் யார்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்லை, அதுவாக ஆனால் நடக்கும். அந்த அருமையான மக்களுக்கு மத்தியில் நான் நிற்கிறது பெரிய சந்தோஷம். நான் பேசின வார்த்தைகள் யார் மனதையாக தெரிஞ்சோ தெரியாமல் புண்படுத்தியிருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிருங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இந்த படத்தில் எனக்கு ஒரு பாடல் வந்து என்னுடைய அருமை நண்பர் ஃபைசல் சார் வந்து நிறைய அவருக்கு நிறைய தொடர்ந்து பாடிட்டுருக்கேன். இந்த படத்துலேயும் எனக்கு ஒரு பாடல் கொடுத்தாரு. அதுவும் வந்து என்னென்னா எனக்கு நான் பாடுற சுதியிலேருந்து கொஞ்சம் கீழே ரொம்ப கம்மி. நான் சொன்னேன் அண்ணா இது ரொம்ப கம்மியாக இருக்கேண்ணே, வேறு யாராவது நல்ல சிங்கராக வச்சே பாட வச்சுருங்களா, என்னத்துக்கு அப்படின்னு ரொம்ப சிரமம் பாருங்க. அதுவும் அந்த கடை 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 மட 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 உட 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 அதெல்லாம் வரல, கொஞ்சம் அழுத்தி நல்லா சொல்லணும் ஸ்லாங்கில் தமிழில் அப்படிங்கிறதுக்காக அப்புறம் கஷ்டப்பட்டு எப்படியோ பாட வச்சார். அந்த சுதி கம்மியில் பரவாயில்ல, ஏதோ ஓரளவுக்கு பாடியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் வாய்ப்பு கொடுத்த மியூசிக் டைரக்டர் சாருக்கும், டைரக்டர் சார் அவர்களுக்கும், இந்த பாடல் எழுதின கவிஞர் அவர்களுக்கும். ஒரு சின்ன ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த சின்ன வயசில் உண்மையிலே நாங்கள் அனுபவப்பட்டிருக்கிற அந்த விஷுவல் எல்லாமே அதாவது ஃபுல்லாகவே எனக்கு அந்த அனுபவம் இருக்குது கிராமத்தில். ஏன்னா நான் வந்து சனி ஞாயிறு லீவ் எப்படா லீவ் விடுவாங்கன்னு நினைப்பேன். ஏன்னா அப்போ லீவில் தான் வந்து ஆடு மாடெலாம் ஓட்டு போகணும். ஓட்டு போய் மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஆடும் மாடு மேய்ச்ச மாதிரியாக இருக்கும். நம்மளும் வந்து அந்த லீவில் வந்து போய் படிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கும், வீட்டு பாடலாம் முடிச்சுட்டு வந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி அந்த ரெண்டு நாளும் அப்படி தான் பயன்படுத்துறது. அதுக்கப்புறம் வந்து சில நேரத்தில் ஸ்கூலுக்கு போகாமல் லீவு முடித்து, அதாவது மொதல் நாள்லாம் ஸ்கூல் நான் போயிருக்க லீவு விட்டுருப்பாங்க, நான் போயிருக்க மாட்டேன். அடுத்த நாள் என்னன்னாக்க அட்டனன்ஸ் எடுக்கும்பொழுது பாப்பார், நேற்றுலாம் இவன் பையன் வரல ஸ்கூலுக்கு அப்படின்னு ஆப்ஷனில் இருப்பேன். ஆனால் நேற்று நடத்தின பாடத்தை வந்து அடுத்த நாள் கேட்பாங்க. அதாவது இப்போ தமிழ் ஆசிரியர் வந்து வெண்பா எத்தனை வகைப்படம் அப்படின்னு சொல்லி முதல் நாள் நடத்தியிருக்காரு. அது நான் என்ன பண்ணிட்டேன், அவசரப்பட்டு கையை தூக்கிட்டேன். இவன் நேற்று ஆப்ஷன்ட், இவனுக்கு எப்படி தெரியும், எப்படிரா இவன் கையை தூக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற வேற கேட்குறான், ஏ என்ன சொல்கிறான்னு. சரி நான் அவசரத்தில் கையை தூக்கிட்டேனா மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கர எதோ இருக்கிறது நமக்கு தெரிஞ்ச பா வகையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் அப்படின்ட்டு நான் மனசில் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா என்னென்னா பாடம் நடத்துகிற வாத்தியரை விட எல்லா வாத்தியருமே சேர்ந்து என்னை அடித்தாங்க, அது ஒரு விஷயத்துக்காக. ஏன்னா அப்போ தான் டிஓசிஓ வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வேறு அரை மணி நேரத்தில் வரப்போகிறாங்க போல இருக்கேன். அன்றைக்கி ஏன் நேரம் பார்த்து வந்திருந்தாங்கன்னா என்னை நான் எனக்கு தெரியும்னு சொல்லியிருந்தேனாக்கா எல்லா வாத்தியருக்கும் சீட்டு கழிச்சு கொடுத்துருப்பாங்க.
ஏன்னா களிப்பா வெண்பா வஞ்சிப்பா குரல்பாங்கிற நாலு வகைப்பாய் வந்து அது எனக்கு அப்போ தெரியல நடத்தின அன்னைக்கு நான் போகலை. அடுத்த நாள் ஸ்கூலில் அவங்க அட்டன்ஸ் எடுக்கும்போது இப்போ பாடம் நான் படிச்சுட்டு வந்தீங்களான்னு கேட்கும்போது நான் கை தூக்கிட்டேன். சரின்ட்டு அவர் ஒன்று ஒன்றா கேட்குறாரு, சரி எத்தனை வகைப்படம் அப்படின்னாரு. சார் இப்படியே முழிச்சுக்கிட்டு இருந்தேன், நாலு வகைன்னு அவரே சொல்லிட்டார். சரி நாலு வகைப்படுமா? ஆமாம் சார் அப்படின்ட்டேன். சரி நாலு வகையில் என்னென்ன அப்படின்னாரு. சரி நம்ம பாடினாக்க ஏதாவது வீட்டில் டெய்லி படு தூங்குறப்பா ஏதாவது கேட்குறாரு போல நினச்சிட்டு நாளையும் ஒன்றா சொல்லிடலாமா ஒன்று ஒன்றா சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு கடகம்னு சொல்லிடுவன்ட்டு கோரப்பா சம்பப்பா கோரப்பா உங்கப்பா எங்கப்பா அப்படின்ட்டேன். அவ்வளோதான். ஒரு அஞ்சு எந்தெந்த கிளாஸ் எல்லாம் வாதி இருந்தாங்களோ அத்தனை வாதியும் கூப்பிட்டு வந்து வளைச்சி கட்டிக்கிட்டு ஓட விடாமல் அடித்தாங்க என்னை. அதெல்லாம் எனக்கு மனசில் இருந்தது. அதே மாதிரி தென்னை மரம் தன் வரலாறு கூறுதல் இல்லைன்னா காவிரி தன் வரலாறு கூறுதல்னு அப்போ தமிழுக்கு ஏழாவது எட்டாவது படிக்கும்போது கேட்பாங்க. அல்லது உனக்கு எது தெரிஞ்சுதாதுன்னு நம்மளாம் அப்போல்லாம் வந்து மூணு ஹெச்சு நாலு ஹெச்சு எட்டு போகிறது கலர் பண்ணவில்லை, அப்படியே அது கோடு போட்டு குண்டு குண்டாக எழுதிட்டா மார்க் போட்டுருவாங்க. ஐம்பது பக்கம் அறுபது பக்கம் எழுதுகிறேன் தென்னை மரம் தன் வரலாறு கூறுதல். உயரமாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாகவே இருக்காது, வளைஞ்சிருக்கும். அது மரத்துக்கு கிழந்தினவங்க தேங்காய் பழுத்து விழுந்ததுன்னா மண்டை உடஞ்சி விடும். இப்படிலாம் எழுதியிருக்கிறேன். எழுதி மரம் ஏறும்பொழுது வயிறுலாம் பூறு பூர்னு பூறும், இதெல்லாம் கிழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிலாம் எழுதிட்டேன். நான் பாட்டு கடைசியாக சென்னையில் ஆடு மாடு ஓட்டு போனதை எங்கள் தென்னை மரத்தில் கட்டுறதுக்கு உதவும் அந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டிட்டேன். அடுத்த நாள் பேப்பர் ரெண்டு நாள் ஒரு வாரம் கழித்து பேப்பர் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் பேப்பர் வந்துருச்சு. யாருக்கு பேப்பர் வரலாம்? நான் எழுந்திரிச்சு கை தூக்கினேன். வாப்பா உன் பேப்பர் தான் அப்படின்ட்டு. நீனே படிக்கிறேன், இவன் யாராவது பசங்களை விட்டு படிக்க வைக்கட்டுமா அப்படின்னாரு. என்னக்க படிக்கும்பொழுது டாப்பாக போட்டாங்க. ஏன்னா நான் தான் கிளாஸ் வாதிட்ட தானே அடி வாங்கணும், நான் மட்டும்தான் வந்து ஸ்கூலில் இருக்கிற எல்லா வாதிட்டையும் அடி வாங்குற ஒரே ஆள் நான் தான். ஏன்னா எல்லார் வாதியரையும் கூப்பிட்டு வந்துடுவாங்க. எதுக்கு அப்படி சொல்ல வந்தானே, அந்த அளவுக்கு நம்ம என்ன எய்ம் பண்ணுறோம் என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்போம், ஆனால் ஏதோ ஒரு மைண்டில் வந்து மனசு உடைய உடைய ஏதாவது கவலை வர வர நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஏன் இவ்வளோ வருத்தப்படுறோன்னு ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துக்கிட்டே இருக்கும்போது நமக்குன்னு ஒரு இடம் ஏதாவது ஒரு நேரத்தில் அமையும். அந்த மாதிரி வந்தவங்க சினிமாவில் எத்தனையோ பேர், எத்தனையோ லட்ச ஸ்டார்கள். அதில் உண்மையிலேயே சொல்கிறேன், அதனால் நீங்கள் இந்த படம் வந்து எவ்வளோ தான் வந்து கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ தான் இருந்தாலும் கடைசியில் அது வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த படத்தில். அதனால் பத்திரிகாரன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு சினிமா உருவாகிறதுக்கு பின்னாடி நிறைய கதைகள், நிறைய கற்பனைகள், இதை இப்படி கொண்டு வரணுங்கிற உழைப்பு, அது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். சில படங்கள் இல்லைன்னா பல படங்கள்னு கூட நம்ம எடுத்துக்கிடலாம். இந்த படத்துக்கு அல்டிமேட் எய்ம் வந்து லாபம் வேணும், பணம் வேணும் அப்படின்னு இருக்கும். அதை தாண்டி சில படங்கள் வந்து இது வந்து ஒரு பணமும் வேண்டும், அதே சமயத்தில் ஒரு மரியாதையும் வேணும் இந்த சினிமா எடுக்கின்ற பொழுது அப்படின்னு அது அதோடைய பின்புலத்தில் அப்படி அமையும். ஆனால் ரொம்ப நாளைக்கு பிறகு தமிழ் சினிமாவில் கட்ஸோடு எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பு டேர்னிங் பாயிண்ட் புரொடக்ஷனுடைய தயாரிப்பாளர் தாமோதரன் அவர்கள் வழங்கிய இந்த பிழை அப்படிங்கிற இந்த படம். இது இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு எல்லா நல்ல படைப்புகளும், எல்லா வெற்றி படைப்புகளும், எல்லா வரலாற்றில் இடம்பெறக்கூடிய படைப்புகளும் இப்படி சாதாரண துவக்கமாகத்தான் ஆரம்பிக்கப்பட்டது. நான் நிறைய இடங்களில் குறிப்பிட்டிருக்கேன், எந்த படமும் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் பெரிய படமா சின்ன படமான்னு சொல்ல முடியாது. ரிலீஸுக்கு பிறகுதான் சார் படம் பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்கு சார், பெரிய படம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாம் எதை எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம், எப்படிப்பட்ட ஸ்டார் காஸ்டிங் பண்ணியிருக்கோம், இதையெல்லாம் தாண்டி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய படமாக இந்த பிழைங்கிற படம் உறுதியாக வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமாக உண்டு. டைரக்டர் ராஜவேல் கிருஷ்ணா வந்து படத்தை வந்து இப்படி ஓவியம் எடுத்த மாதிரி எடுத்திருக்கார் அப்படின்னா, அவர் வந்து தலை சிறந்த ஓவிய ஆசிரியர், மிக மிக தலை சிறந்த ஒரு இந்தியாவினுடைய தலை சிறந்த ஓவியரும் கூட. ராஜா ஓவியத்தை விட்டுட்டு செல்லுலாய்டில் ஓவியம் பதிக்க வந்த அந்த படைப்பாளியை தமிழ் சினிமா இரு கரம் நீட்டி வரவேற்க காத்திருக்கிறது. அவர் வந்து நின்ன உடனே ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை சொன்னார் என்கிட்ட, சார் இதெல்லாம் சப்ஜெக்ட் சார், சார் நல்லா இருக்குது சார், பிரமாமல் இருக்குது சார், அப்புறம் சார் ஒரு சின்ன கெட்டப் சேஞ்சு சார், என்ன அந்த தாடியெல்லாம் ஷேவ் பண்ணாதீங்க அப்படியே விடுங்க, சரி சார், அப்புறம் கொஞ்சம் முடியெல்லாம் கலைச்சி விடுங்க, சரி சார்,
அப்புறம் அப்படி டைவ் பண்ணாதீங்க சார். சரிங்க சார். அப்புறம் கொஞ்சம் நீங்கள் பிரிஸ்காகவே இருக்கீங்க சார், அதுக்கு என்ன செய்யணுன்றீங்க? இல்லை இல்லை, அவ்வளவு இவ்வளவெல்லாம் ஆக்டிவாகலாம் இருக்கக்கூடாது சார், கொஞ்சம் அப்படியே மந்தமாக மாறுங்க சார். சரி, அப்படியே கொஞ்சம் அப்படியே டல்லாக வச்சுக்கோங்க சார். சரி சார், அப்படியே வறுமையிலே இருந்து வர்றீங்க சார். யோ, இப்படி சொல்கிறது எல்லாமே கெட்டப் இல்லையா? இதான் ஏன் இயற்கை? இப்போ நான் இருக்கேனே இதான் ஏன் கெட்டப்பு அப்படின்னு அவர்கிட்ட ஓ இப்படியெல்லாம் காட்டினா தாயா நாங்கள் லாங் சர்வைவலுக்காக நாங்கள் காட்டிக்கிட்டு தலையிறோம், டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு தலையிறோம். உண்மையான கெட்டப்பு பார்த்தீங்கன்னா தாடியெல்லாம் விட்டு லுங்கியெல்லாம் கட்டி வீட்டில் இப்படி தான் உட்காந்துக்கிட்டு இருப்போம் சாதாரணமாக அப்படின்னு சொன்னேன் சார். அதுதான் சார் வேணும் அப்படின்னார். எனக்கு ஒரு பாத்திரத்தை ஒரு நடிகன் எப்படி பார்த்து அதை எப்படி செதுக்கி கொண்டு வர வைக்க முடியுங்கிறது ஒரு 50-60 படம் பண்ணிய இயக்குனருக்கு கூட இல்லாத ஒரு லாபகம் முதல் படத்திலேயே வாய்க்கப்பெற்றது ராஜவேல் கிருஷ்ணா. அப்புறம் எல்லா லொக்கேஷனும் நான் கோபி எல்லோரும் நம்ம ஒர்க் பண்ணுற எல்லா ஆர்டிஸ்ட்டுங்களும் எப்படி போவோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அது ஆட்டோமேட்டிக்காக முகத்தில் அப்படி சோர்வாக்கி வேர்த்து விறுவிறுத்து ஆக்கிடும். நீங்கள் எந்த பாடுபட்டாலும் சரி, காலையில் 6 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா 11 மணிக்கு தான் லொக்கேஷனுக்கு போய் சேர முடியும். கல்குவாரிக்கு நடுவில் மத்தியானம் 12:30 வெயிலில் கல்குவாரியில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களை பற்றிய சீனு. ஸோ அது படைப்பு சூழல் எல்லாமே அந்த மாதிரி அமைந்த ஒரு சினிமா. இவங்க அப்படி ஒரு இடம் எடுக்கணுங்கிறதுக்காக பக்கத்தில் நம்ம இங்கே ஒரு செட்டு போட்டலாமா அல்ல அங்கே ஒரு எடுத்துடலாமா? பக்கத்துலேயே எடுக்க வேண்டாம் சார். எது எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டு வரணும் படத்தில் அப்படிங்கிற முயற்சிக்கு இந்த தயாரிப்பாளர் தாமோதரனையும் இயக்குனர் ராஜவேல் கிருஷ்ணனையும் தமிழ் சினிமா கொண்டாடப்பட வேண்டிய நேரம் சினிமா ரிலீஸுக்கு பிறகு. அப்புறம் நம்ம பேசுறது செய்கிறது எல்லாமே பொதுவாக மேலோட்டமாக பார்க்க போனால் 2 விஷயம் சொல்லுவாங்க. 2 விஷயத்துக்கு தகுதி தேவையே இல்லை. ஒன்று சினிமா நடிகராக இருக்கிறதுக்கு, இன்னொன்று அரசியல்வாதியாக இருக்கிறதுக்கு. ஒரு மாதிரி இருக்குல்ல, அப்படிலாம் கிடையாது. ரொம்ப டீப்பாக பார்த்தா தெரியும் ரெண்டுக்குமே நிறைய பொறுப்பு வேணும், நிறைய அக்கறை வேணும், நிறைய தியாகங்கள்லாம் செய்து சமூக உணர்வுகளோடு இருந்த பிறகுதான் ஒருத்தர் தலைசிறந்த அரசியல் தலைவராக வர முடியும். தலைசிறந்த பொறுப்புகளோடு தான் ஏற்கும் பாத்திரத்திற்கு ஏற்ற மாதிரி கோபி சாரு, ஜார்ஜ் சாரு, நாங்கள்லாம் வந்து பல்வேறு காலகட்டங்களில் வேறு வேறு களத்திலிருந்து நாடகத்திலிருந்து சினிமாவிற்கு பயணித்தவர்கள். என்கிட்ட கேட்டாங்க, சினிமா நடிகராக இருக்கிறதுக்கும் நாடக நடிகராக இருக்கிறதுக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னாரு. ஒரு வித்தியாசம் கிடையாது சார், அங்கேயும் நடிக்கிறோம் இங்கேயும் நடிக்கிறோம் அப்படி தான் ஜென்ரலாக தோணும் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு. ரொம்ப நீங்கள் கூர்ந்து பார்த்தா தெரியும், திரைப்படம் என்பது ஒரு நடிகனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் திரைப்படம் என்பது பதிவு செய்தல், நாடகம் என்பது பகிர்ந்து கொள்ளுதல். நாடகக்காரங்களால் மட்டும்தான் ஈகோ எதுவுமே இல்லாமல் வேலை செய்ய முடியும். நடிப்பை பேஷனாக வச்சவங்களால் மட்டும்தான் இந்த மாதிரி சினிமா செய்ய முடியும். இந்த மாதிரி சினிமா செய்யப்படுபவர்கள் தான் மக்கள் மத்தியில் என்றென்றும் நிலைபெற்ற நட்சத்திரங்களாக இருக்க முடியும். இது எல்லாத்தையுமே நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். அதனால தான் I'm having a very successful career. எனக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இது உண்டு. ஃபைசல் சார் வந்து ஒரு அற்புதமான இசையமைப்பாளர், இந்த கவிஞர் அரங்கநாதன் பிரமாதமான பாடலாசிரியர். நீங்கள் எல்லாரும் நண்பர்களே, இந்த அரங்கத்தில் ரொம்ப நாளைக்கு பிறகு தெளிவாக பாடல் வரிகள் கேட்டு ரசித்ததை என்னால் உணர முடிஞ்சது. ஒரு நம்ம சாங் ஆஃப் பண்ணதுக்கு பிறகும் ரீங்காரம் விட்டுக்கொண்டே இருந்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இசை இந்த படத்தில் இருக்குது. இந்த படம் பிழைங்கிற படம் பையங்களை பற்றி, அதாவது கோகுல்ங்கிற பையன் வந்து அவன் வந்து 11வது வகுப்பு படிக்க போகிறார். இப்போது இந்த படத்தில் ஒரு அற்புதமான ரோல் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் படம் முடிந்து வெளிவந்த பிறகு பார்த்தீங்கன்னா கோகுல் வந்து ஒரு பெரிய உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய தலைசிறந்த நடிகனாக உங்கள் பார்வைக்கு தெரியும். நான் டப்பிங் தேட்டரில் படம் பார்த்துட்டு சொன்னேன், இவ்வளவு சப்டெக்ஸ்டோட ஒரு ஆக்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வசனத்தை சொல்கிறது யார் வேணாலும் மனப்படம் பண்ணிட்டு சொல்லிடலாம். அதை உணர்ந்து சொல்லுவதுங்கிறது பயிற்சியினால் மட்டுமல்ல, பயிற்சியை தாண்டி முயற்சியை தாண்டி வேறு சில பக்குவங்கள் வந்த பிறகு தான் ஒரு ஆக்டர் கேன் கிவ் டெலிவர் சச் எ திங். அதை இந்த படத்தில் சின்ன பையங்க அவ்வளவு அநாயசமாக கையாண்டிருக்காங்க சார். முதல் தடவையாக தமிழ் சினிமா ஒரு அற்புதமான ஒரு நல்ல படைப்பை பிழைங்கிற பேரில் பிழை இல்லாமல் ஒரு வெற்றி படத்தை தந்திருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஆதரவு, பெருவாரியான ஆதரவு, நிலைத்த ஆதரவு,
மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்லுகின்ற வரைக்கும் உங்களுடைய ஆதரவு வேண்டும் வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பிழை அப்படின்றது வந்து தெரியாமல் செய்கிறது, தெரிஞ்சு செய்கிறது தவறு, தெரியாமல் செய்கிறது பிழை. அந்த பிழையை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. என்னென்னா, ஒவ்வொரு வீட்லேயும் பிள்ளைங்களும் அப்பாவும் எப்படி புரிதலோடு இருக்கணுங்கிறது அந்த கதை. சொன்னாங்க, கோபி சார் சொன்னாங்களா ஜார்ஜ் சார் சொன்னாங்களா தெரில, 5 வயசில் ஹீரோ, 10-20 வயசில் வில்லன் ஆகிடும் அப்பா. ஆனால் அம்மா 10 மாதம் சுவந்து பெற்றெடுப்பாங்க. அதாவது குழந்தைய பிறக்கிறதுக்கு வந்து ஒரு 64 எலும்பு ஒரே டைமில் உடஞ்சா எப்படி இருக்குமோ அதுதான் பிரசவம். அது தாய் மட்டும்தான் தாங்க முடியும், வேறு யாராலையும் தாங்க முடியாது. கடவுள் படைப்பு, அவங்க மட்டும்தான் தாங்க முடியும். அதன் பிறகு தந்தை சாகிற வரைக்கும் தன் மகனை நெஞ்சில் தான் தூக்கி வச்சுருப்பார். அதாவது இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் நிச்சயமாக. பால் வந்து எவ்வளோ நாளுங்க இருக்கும்? பால் ஒரு நாளில் கெட்டு போயிருமா, 2 நாளில் கெட்டு போமா? பால் ஒரு நாளில் கெட்டு போயிடும். தயிர் 2 நாள் கெடாது. ஆ, தயிர். அப்புறம் மோர், மோரில் இருந்து வெண்ணெய், வெண்ணெயிலேருந்து நெய், அந்த நெய் எவ்வளோ நாள் கெடாமல் இருக்கும்? அந்த மாதிரி பிழை பல நூற்றாண்டை கலந்து கடந்தும் பேர் வரும். இந்த நெய் வந்து பல நூற்றாண்டை கடந்து பேர் வாங்க, கவலையப்படாதீங்க. தாமு சார் வாங்க, இல்லாமல் சார், ஏன்னா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. கடவுள் இருக்கார், இந்த படம் நல்ல படம். பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேர் இருக்காங்க, அவங்க ட்ரெய்லர் பார்த்துருக்காங்க, சாங் பார்த்துருக்காங்க. எந்த இடத்துலையும் எந்த குறையும் இல்லாமல் ஒரு மிக பிரமாதமான படம் நீங்கள் எடுத்திருக்கீங்க. நிச்சயமாக டாக்டர் சார் வாங்க, நீங்கள் வந்து மிக அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. எந்த குறையும் இல்லாமல் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க. தயாரிப்பாளர் டைரக்டர் ஒத்துமையாக இருக்கீங்கங்கும்போது எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ நஷ்டம் இல்லாமல் ஒரு புரிதலோட ஒரு அன்போடு இருந்திருக்கீங்க. உங்கள் அப்பாவை பற்றி நினச்சி சொன்னீங்க. மாதாவும் பிதாவையும் நினைக்கிற எந்த மனிதரும் கெட்டு போனதாக சரித்திரமே கிடையாது. ஏன்னா நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்னை சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினார், அவருக்கு இந்த நேரத்தில் நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி என்னை வந்து இந்த சினிமாவுக்கு உள்ள இவ்வளோ பெரிய ஆளாக்குனது எஸ்ஏ சந்திரசேகர் சார் அவர்கள் தான். அவர்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது ஏன் நான் சொல்கிறேன்னா, நன்றி இருந்தால் மட்டும்தான் சினிமாவில் ஜெயிக்க முடியும் மட்டும் இல்லை, எங்கேயும் ஜெயிக்கணும்னு நன்றி இருக்கணும். இன்றைக்கி வந்து நன்றி கிடையாது. ஸ்கூலில் வாத்தியார் அடித்தா ஜெயில் தண்டனை, அப்பா அடித்தா ஜெயில் தண்டனை, ஒரு பாப்பா பாத்ரூம் பிள்ளைனி போலீஸில் அவங்க அப்பா பிடிச்சி கொடுத்துருச்சு. இதெல்லாம் காலம் எங்கே போகுதுன்னு எனக்கு தெரில. ஏன்னா இந்த காலம் வந்து நம்ம கம்ப்யூட்டர் காலமாகிடுச்சு, ஒருவேளை கலிகாலம்னு சொல்கிறாங்களா அந்த காலமாக இருக்கனால உலகம் வந்து அழிய போதா என்னென்னு தெரியல. தண்ணி இல்லை பாருங்கள், எங்கேயுமே தண்ணி இல்லை. நான் அது போன மீட்டிங்கில் கூட நான் சொன்னேன், தண்ணி வந்து இப்போ அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து ராஜஸ்தானில் கிட்டத்தட்ட ஒரு விவசாய குடும்பம், நிறைய விவசாய குடும்பம் அவங்க கடன் அடைச்சிட்டார். அதே மாதிரி குஜராத்தில் அடைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட அவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 80 வயசு தாண்டின ஒரு சூப்பர் ஸ்டார் ஹீரோ. அவர் வந்து எல்லோரும் கடனை, விவசாய கடனை அடைச்சிக்கிட்டு இருக்காரு. ஏன் தெரியுமா? இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. செத்தாக சும்மா தான் சுடுகாட்டுக்கு போனோம், எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டார்களும் மக்களுக்கு தண்ணி இந்த நேரத்தில் கொடுக்கலன்னா நீங்கள் ஸ்டாராங்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா கோயிலுக்கு மட்டும்தான் கருவறையில் பாலை ஊற்றுவான், அதுக்கப்புறம் தாய் தந்தை கூட பால் ஊற்றி நான் பார்த்ததில்ல. ஹீரோ கட்ட ஓட்டுக்கு பால் ஊற்றுறான் ரசிகர்கள். ஹீரோ கட்ட ஓட்டுக்கு பால் ஊற்றுற போது அந்த ஹீரோக்கள் வந்து தன் குடும்பமாக தன் குழந்தைங்களா நினச்சி இந்த கஷ்ட காலத்தில் தண்ணீர் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தண்ணியை வந்து வீட்டுக்கு வீடாக கொடுக்கணும் அப்படின்னு நான் அந்த இடத்துல கேட்டுக்கிறேன். ஏற்கனவே நான் சொன்னேன், திருப்பியும் சொல்கிறேன், இந்த தண்ணீர் பஞ்சம் முடிகிற வரைக்கும் இந்த ஹீரோக்கள் வந்து செய்யணும். ஹீரோக்கள் மட்டுமல்ல, யார் யாருக்கு முடியுமோ அவங்கெல்லாம் செய்யணும். ஏன் செய்யணும் அப்படின்னாக்க, இன்றைக்கி வந்து மரங்கள் எல்லாம் வெட்டி தள்ளிட்டாங்க. மரங்களே இல்லை, மனிதர்கள் மட்டும்தான் இருக்காங்க, அது கூட இரக்கம் இல்லாத மனிதர்கள். இரக்கம் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்காங்க, மற்றெல்லாம் இரக்கம் இல்லாத மனிதர்கள். ஏன்னா மரத்தை வெட்டினதுனால தான் இன்றைக்கி மழை பெய்யலன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து கஜா புயலில் பல லட்சக்கணக்கான மரம் விழுந்து போச்சு, அங்கே மழை பொய்த்து போச்சு. சென்னையில் மழை இல்லை, எங்கேயுமே மழை இல்லை. தண்ணிக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ இனிமேல் யாராவது வீடு கட்டினாலும் சரி, இப்போ வீடு கட்டினாலும் சரி, கட்டியிருந்தாலும் சரி, குளிக்கிற தண்ணியும் குளிக்கிற தண்ணியும் துணி துவைக்கிற தண்ணியும் தனியாக வந்து இடத்துல பள்ளத்தினோண்டி அந்த பாக்ஸ் மாதிரி வச்சு மணல் ஜல்லி கறித்துண்டுலாம் போட்டு தனியாக பூமிக்குள்ளே இறக்குங்க. ஏன்னா அந்த தண்ணி தான் வந்து 10 குடம் ஒரு ஆளுக்கு செலவாக, ஒரு வீட்டுக்கு குறைஞ்சது 15 குடம் ஆகும். சமையலுக்கெல்லாம் அவ்வளோ ஆகாது, பாத்ரூமுக்கெல்லாம் அவ்வளோ ஆகாது. அதனால் இந்த வந்து யாராவது வீடு, இப்போ நானும் என் வீட்டில் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா 15 குடம் ஒரு ஆள், 10 குடம்னா ஒரு 4 பேர்னா 40 குடம் தண்ணி போயிடும். இந்த இருக்க தண்ணீர் பஞ்சத்தை அரசாங்கம் மட்டும் இல்லை, இருக்கிற மக்களும் சேர்ந்து பண்ணால் மட்டும்தான் இந்த தண்ணீர் பஞ்சத்தை சமாளிக்க முடியும்.
இல்லைனா சமாளிக்க தண்ணி இல்லைன்னா செத்து போயிடும் அவ்வளோதான். எங்கே கொண்டு போய் தண்ணி எடுப்பீங்க? அதனால் நாட்டு மக்கள் அனைவருமே வந்து அரசாங்கத்து கூட ஒத்துழைச்சி மரம் நடுங்க. எல்லார் வீட்டு முன்னாடியே மரம் நடுங்க. மரம் நடுறது தப்பே இல்லை, யாருமே கேட்க மாட்டாங்க, மரம் நடுங்க. அதே மாதிரி இந்த நம்ம சூப்பர் ஸ்டாரு இளைய தளபதி வந்து சூர்யா சார், ஏன்னா சூர்யா சார்லாம் உடனே பண்ணுவார் இந்த மாதிரி பஞ்சத் டைம்லாம் உடனே. ஏன்னா போன வாட்டி கஜா புயலுக்கு நான் அதே மாதிரி மைக்கில் பேசினேன், அன்றைக்கி நைட்டே வந்து அவர் பணம் கொடுத்தாரு. ஆனால் இது வந்து பணம் கொடுக்கறதில்ல, தண்ணியை வாங்கி கிராமங்களையோ ஒரு சிட்டியவ தத்தெடுத்து அந்த தத்தெடுத்து தண்ணி நீங்கள் கொடுங்கங்கிறது. இந்த இடத்துல என்னோடய கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி கேட்குறேன், நீங்கள் கண்டிப்பாக அதை செய்யணும். நாளைக்கு பேப்பரில் நீங்கள் கொடுக்குறீங்கிற வார்த்தை எனக்கு வரணும். நான்லாம் மிகப்பெரிய கோடீஸ்வரன்ல, சும்மா ஃபைட் மாஸ்டர் தான். நானே ரெண்டு லாரி வாங்கி கொடுக்குறேன். அந்த ரெண்டு லாரி நான் தரேங்க போது நீங்கள்லாம் எவ்வளோ லாரி கொடுக்கலாங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு, உங்கள் விருப்பத்துக்கு, உங்களோட கொடை உள்ளத்துக்கு நான் விட்டுக்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எத்தனையோ ஆண்டுகள் கழித்து நம்ம அந்த இடத்துல அவரை பேசுகிறோன்னா, அவரோட கொடை வள்ளல், எந்த நேரத்திலையும் கஷ்டம்னா உடனே உதவி செய்கிற மிகப்பெரிய ஒரு மா மனிதர் புரட்சி தலைவர் அவர்கள். அதுக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எந்த இடத்துல கஷ்டம்னாலும் மொத்த கொடுத்து 50 லட்சம் ரூபா கொடுப்பார். இங்கே தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் எங்கேயும் இல்லை, வெளிநாட்டில் இருந்தால் கூட கொடுப்பாரு. அதுதான் குடிமகனுங்கிற ஒரு மிகப்பெரிய பட்டத்தை குடியரசுத் தலைவர் கொடுத்தாரு. அந்த மாதிரி நல்லவங்க இருக்கிறாங்க, நிச்சயமாக நீங்கள் எல்லாம் அது வந்து ஹெல்ப் பண்ணணுன்ட்டு இந்த இடத்துலையும் கேட்குறேன். நீங்கள் தண்ணீர் கொடுக்குற வரைக்கும் நான் மேடை தூரம் பேசிக்கிட்டே இருப்பேன் உங்களை பற்றி. கண்டிப்பாக அதை நீங்கள் செய்யுங்க. பிழை நிச்சயமாக நாங்கள் எல்லாருமே கூட நிற்போம், நிச்சயமாக எல்லாரும் கூட இருப்போம். நாங்கள் கூட இருக்கோம், அவருக்கும் தெரியும் நாங்கள் எவ்வளோ தூரம் அலைஞ்சிருக்கோங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் படத்தை யாருமே இன்னும் பார்க்க வரல. சின்ன படம், புது தயாரிப்பாளர், புது டைரக்டர்னு நினைக்கிறாங்க. மிகப்பெரிய தயாரிப்பாளர் ஆவீங்க, மிகப்பெரிய டைரக்டர் ஆவார், அவர் ஆவார். அதில் எந்த வித மாற்றுக்கருத்துமே கிடையாது. ஏன்னா தாதானே அவர் விஜய் சாரை பண்ணார். நான் அந்த படத்தை பார்த்து சொன்னேன், அந்த படம் ஹிட் ஆச்சு. இது மாதிரி ஏன்னா படம் பார்த்தா தானே தெரியும், படமே பார்க்கலன்னா என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அன்பு சோகர் வேல்முருகன் அழகாக பாடியிருக்காரு. அதே மாதிரி கோபி சாரு, ஜார்ஜ் சாரு, நம்ம சார்லி அண்ணன், மேடையில் இருக்க அத்தனை பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. பையனுக்கு அடுத்த வாரம் கல்யாணமாக எப்பவுமே வாழ்த்திடுங்க. சின்ன பையனத்துக்கு இடுப்பில் வச்சுட்டாங்களா அந்த கிராமத்தில், அவன் பாட்டுக்கு ஒரு கிஸ் அடிச்சிட்டானான். ஐயோ 26 வயசாக தூக்கி விசிறி அடிச்சிட்டாங்க கிணத்துக்குள்ள. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் தாமும் காமெடியெலாம் போயிருக்குது. இந்த பிழை வந்து மிக மிகப்பெரிய வெற்றி அடைய மனமாற எல்லாரும் ஒரு வாட்டி வேண்டிக்கிங்க கடவுளை, அது கைத்தட்டல் மூலமாக கொடுங்க. இந்த யூனிட் மிகப்பெரிய வெற்றி அடையணுங்கிறது மனமாற வேண்டிக்கிறோம். அதே மாதிரி தாய் எப்படி வந்து, தாய் வந்து நமக்கு எல்லாம் வந்து உயிர் உடல் எல்லாம் தாயோ, அதே மாதிரி தந்தை எல்லாத்துக்கும் மேலே தமிழும் நமக்கு மூத்த மொழி. அந்த தமிழை யாரும் மறக்காதீங்க. ஏன்னா நான் முந்தா நாள் கூட பேசுகிறேன், ரயில்வே ஸ்டேஷனில் தமிழ் பேசுனா ஃபைன் அப்படின்னு போட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் பேசுனா ஃபைன்ட்டாங்க. இதே கன்னடத்தில் போட முடியுமா? நீங்கள் தமிழ் கன்னடம் பேசுனா ஃபைன்னு. ஆந்திராவில் போட முடியுமா? வேறு மலையாளத்தில் கேரளாவில் போட முடியுமா? எங்கேயுமே போட முடியல. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சோண்டு சாராயத்தை குடிச்சிட்டு கிட்டத்தட்ட 60% மக்கள் படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மூளை தேஞ்சு போச்சு. அவங்களை என்ன பண்ணணே தெரில, அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறதா ஒன்றும் தெரில. அதனால் மக்கள் இப்போ முழிச்சிக்கிங்க, நாளைக்கு நமக்கு பின்னாடி தண்ணி கிடைக்காது, அரிசி கிடைக்காது, தமிழ் இருக்காது. இது வந்து வெறும் மீத்தேன் எடுக்கிற இடமோ பீத்தேன் எடுக்கிற இடமோ அப்படின்னு ஒரு பாலைவனம் ஆகிடக்கூடாது. அது மக்கள் ஏன்னா புரட்சி தலைவர் பாடினா, என்ன வளம் இல்லை இந்த தமிழ் திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்னாரு. அந்த அளவு இந்த வளம் உள்ள நாடு, அந்த வளத்தை யாருமே எங்கேயுமே கெடுக்கிறதுக்கு நம்ம விட வேண்டாம். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, வணக்கம். இந்த படம் உருவான விதத்தை வந்து சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலி டைரக்டரில் எனக்கு தம்பி தான், உங்களுக்கு தான் டைரக்டர். அவர் தம்பி வந்து நீண்ட நாளாக நண்பர். ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்போம். ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவார், சார் இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ நல்ல விஷயம், அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு விஷயம், ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட அதை பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைக்கிற ஒரு டைரக்டர். அப்படி இருக்கும்போது தான் இந்த படத்தை பற்றி டிஸ்கஷன் வந்தார். டிஸ்கஷன் பண்ணும்போது ஆக்சுவலி அப்போ நம்ம இந்த படத்தை தயாரிக்கிற எண்ணெல்லாம் கிடையாது. எல்லாம் ஷார்ட் ஃபிலிமே அவர் வந்து எங்கட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவார். ரெண்டு பேரும் வந்து ஒரு கதையை வந்து மெருகேற்றுவோம். அப்படி தான் இந்த கதையும் வந்து மெருகேற்றணும். மெருகேற்றி ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அவர் பவுண்ட்லாம் போட்டுட்டு ரெண்டு மூணு ப்ரொடியூசரை போய் பார்த்து பேசும்போது,
அது எல்லாருமே வந்து இந்த கதைக்கு அப்படியே தாண்டி வேறு மாதிரி போகிறாங்க. சார் இதில் ஒரு குத்துப்பாட்டு வைக்கலாம், இதில் நம்ம இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு சொல்லிட்டு கதையை வந்து சித்திரவதை பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணார். சரி ராஜுவேல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம நண்பர்கிட்டலாம் கொஞ்சம் பேசுவோம், எல்லோரும் நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏன் நம்மளே பண்ணலாமே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம நண்பர்கள்லாம் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க, அதை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். இந்த படம் எடுக்க முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நாம் எதுக்காக வாழறோம், எதுக்கு சேர்த்து வைக்கிறோம், நம்ம வாழறது நம்ம சேர்த்து வைக்கிறது நம்ம கனவு எல்லாமே நம்மளோட பிள்ளைங்க தான். நம்மளோட பிள்ளைங்க நம்ம பசங்களுக்காக மட்டும்தான் நம்ம வாழறோம், இல்லைன்னா நம்ம சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே இல்லையே, பின்னாடி வரவங்களாம் சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்களே. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பசங்களோட எதிர்காலம் இன்றைக்கி எப்படி இருக்குது? பசங்களோட எதிர்காலம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா ஸ்கூலில் போனால் வாத்தியார் வந்து கண்டிக்கூடாதுன்றாங்க. அப்போல்லாம் நான் சின்ன பையனாக இருக்கும்போது, ஈவன் நீங்கள்லாம் சின்ன பையனாக இருக்கும்போதே ஸ்கூலில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, நம்ம அப்பா அம்மா சார் தப்பு பண்ணான்னா தோலை உரிங்க அப்படின்னு. ஆல்ரெடி நம்மளை அங்கே உரிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க, அது வேறு விஷயம், அது பத்தாதுன்னு சொல்லிட்டு இவங்க வேறு வந்து சொல்லிட்டு போவாங்க, சார் தப்பு பண்ணால் தோலை உரிங்கன்னு அப்படி சொல்லி வளர்த்தாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அப்பா அம்மாலாம் நம்மளை கண்டித்து தான் வளர்த்தாங்க, கண்டித்து வளர்த்தவளை தான் இன்றைக்கி எல்லோரும் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இங்கே இருக்கும். பட் இன்றைக்கி வந்து எப்படி இருக்குன்னா, பசங்களை வந்து அப்பா அம்மாவே கண்டிக்கூடாதுன்றாங்க. அதுவும் டீச்சர்ஸ் வந்து கண்டித்தாங்கன்னா அவங்களுக்கு ஜெயில் தண்டனை அளவுக்கு அவங்களுக்கு சட்டம் வந்துட்டுருக்கு. ஸோ தட் பசங்க கண்டிப்பில்லாத பசங்க எப்படி வளருவாங்க? சிம்பிள் மேட்ரு. மொபைல் ஒரு பையன் கேட்டிருக்கான், அவங்க அப்பா வந்து அடுத்த மாதம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு சூசைட் அட்டம் பண்ணியிருக்கான். ஸோ பசங்களுக்கு வந்து அந்த என்ன விஷயம் அப்படின்ற நம்ம வாழ்க்கை என்ன எதை நோக்கி போயிட்டுருக்குமே தெரியாமல் ஒரு சின்ன பிள்ளைத்தனமாகவே இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து பசங்களுக்கு வந்து உண்மையான லைஃப்னா என்ன, ஒரு பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணும், பசங்க எப்படி இருக்கணும் அப்படின்றதோட அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஒரு புரிதலை சொல்கிறது தான் இந்த பிழை. பிழைன்றது ஒன்றும் பெருசாக இல்லை. நம்ம சமுதாயத்தில் வந்து எங்கெங்கெல்லாம் புரிதல் இல்லையோ அதெல்லாம் தான் பிழை. அது அப்பாக்கும் பசங்களுக்கும் இல்லாத புரிதல், வாதியாருக்கும் பசங்களுக்கும் இல்லாத புரிதல், நம்ம சொசைட்டிக்கும் நமக்கும் இல்லாத ஒரு புரிதல் தான் பிழை. அதுதான் இந்த பிழை வந்து பிழை இல்லாமல் சொல்லு வருது. ஓகேங்களா. அடுத்தது வந்து இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 லொக்கேஷன்ஸ் மேலே போனோம். ஒரு லொக்கேஷனும் வந்து அந்தந்த ஷாட்டுக்கு ஏற்ற மாதிரி தத்ரூபமாக இருக்கும். இது வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் பார்க்காத லொக்கேஷன்ஸாக இருக்கும் கண்டிப்பாக. அதில் ஒரு ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டர் வந்து மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். ஸோ ஒரு சீனுமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார்னா, ஃபஸ்ட்டே நாங்கள் வந்து சார்ட் போட்டு பண்ணிவிடுவோம். எங்கள் கேமரா மேனுக்கெல்லாம் பெரிய வேலையெல்லாம் வைக்கவே மாட்டோம், ஆல்ரெடி ஷார்ட்டுன்னுவோ அதை நாங்கள் ஃப்ரேம்லேயே வச்சுடுவோம். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேமும் வந்து பெயிண்டிங் பண்ண மாதிரி இருக்கும். பொதுவாக வந்து படத்தை வந்து அவங்கவுங்க படத்தை மிகைப்படுத்தி பேசுவாங்க, நான் மிகைப்படுத்தி பேசலை. ஆல்ரெடி நீங்கள் ட்ரெய்லரை பார்த்தீங்க, அந்த ட்ரெய்லர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி ஷார்ட்ஸ்லாம் வச்சுருக்கோன்ட்டு. அதை தாண்டி கதாபாத்திரங்கள், இந்த கதாபாத்திரங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தில் வந்து உண்மையாகவே யாரும் நடிக்கலைங்க, எல்லாமே அவங்கவுங்க கேரக்டராகவே வாழ்ந்துருக்கிறாங்க. நாங்கள் அந்த லொக்கேஷனில் போய்ட்டு ஷூட்டிங்கில் போய் பார்த்தோன்னா, சார்லி சார் ஒரு வீட்டில் திண்ணையில் படுத்துட்டு இருப்பார், மயம் சார் ஒரு திண்ணையில் படுத்துருப்பார், ஜார்ஜ் சார்னால் ஊரோட ஊராக அவர் கையில் மண்வெட்டி மட்டும்தான் இருக்காது, இல்லைனா அவர் பாட்டிக்கு ஒரு வகை விவசாயி மாதிரி கிளம்பிட்டு இருப்பார். இது மாதிரி பசங்க பார்த்திங்கன்னா ஸ்கூல் பசங்க யார் எங்கே இருக்காங்க ஷார்ட் ரெடின்னா அப்போ தான் தெரியும், ஓகே இவங்க தான் ஆர்டிஸ்ட்னு. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்தளவுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா நாங்கள் போன ஷூட் பண்ண இடம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ட்ரை ஏரியா, அவங்களுக்கு நம்ம ஒரு ரூம் போட்டு எங்கன்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கணுன்னா கூட அங்கே கிடையாது. ஸோ அவங்க வந்து ஊர் மக்களாக, ஊர் மக்களோட ஊர் மக்களாக வாழ்ந்து, பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நசாத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஷூட்டிங் அப்போ அவருக்கு டெங்கு ஃபீவர் வந்துடுச்சு, அவன் க்யூரை வரணும்னு அவங்க அப்பா அம்மா வேண்டாங்களோ இல்லையோ எங்கள் குழுவே அதுக்கு மேலே வேண்டிச்சு, ஏன்னா அந்தளவுக்கு ஆல்ரெடி பையன் அனிமிக். ஸோ இதெல்லாம் கடந்து படத்தை வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்கள் முன்னாடி. ஒரு படம் வந்து ரசிகர்களிடத்தை போய் சேரணும்னா ஒரு 4 பேர் கம்பல்சரி அந்த படத்தில் யாருன்னா ஒருத்தர் இருக்கணும். ஒன்று அந்த படத்தில் ஹீரோ பெரிய ஆளாக இருக்கணும், அப்படின்லாம் அந்த படத்தோட தயாரிப்பாளர் பெரிய ஆளாக இருக்கணும், அப்படி இல்லைனா அந்த படத்தை வெளியிடுற நிறுவனம் பெரிய ஆளாக இருக்கணும், இது எதுவுமே இல்லைனா அந்த படத்தோட டைரக்டர் பெரியாக இருக்கணும். இந்த 4 பேரில் யாருன்னா ஒருத்தர் இருந்தால் தான் நீங்கள் சென்னை மாதிரி ஒரு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரில் போய் நம்ம படத்தை உள்ளே கொண்டு போக முடியுது.
அப்படி இல்லைன்னா நம்ம போஸ்டர் கூட அவங்க வாங்கி வைக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சிட்டி தியேட்டரில் போயிட்டு நீங்கள் ஒரு புதுப்படத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க ட்ரீட் பண்ணுற விதம் வந்து நீங்கள் இவர் சொன்ன மாதிரி தான் எதுக்கடா படையெடுக்க வந்தோம் அப்படின்ற அளவுக்கு உங்களை அவ்வளோ கேவலமாட்டிட்டு ரொம்ப ட்ரீட் பண்ணுறாங்க. ஹிந்தி படத்துக்கும் இங்கிலீஷ் படத்துக்கும் கொடுக்குற முக்கியத்துவம் கூட நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் படத்துக்கு கொடுக்குறதே கிடையாது. இந்த நிலைமை மாறணும்னு சொல்லி தான் நிறைய தயாரிப்பாளர்கள் போராட்டம் பண்ணி இப்போது தமிழக அரசால் ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. ஜேஎஸ்கே சதீஷ்குமார் மற்றும் ராஜன், சிவா, சத்யவதி தியாகராஜன் எல்லாமே இருக்காங்க. அவர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஜேஎஸ்கே சதீஷ்குமார் வர வேண்டிய சூழ்நிலை கொஞ்சம் வர முடியாதனால அவர் இந்த படத்துக்கு வாழ்த்து சொன்னார். அதே மாதிரி இந்த படத்துக்கு ரிலீஸுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் தயாரிப்பாளர் சங்கம் பண்ணணும் சொல்லி ப்ரொடியூசர்கிட்ட சொல்ல சொன்னார். இந்த இந்த நிலைமை மாறதுக்கு ஒரே ஒரு காரணம், ரசிகர்கள் மாறணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னதான் படத்துக்கு பப்ளிசிட்டி என்ன பண்ணாலும் சரி, ஒருத்தங்க ஆடியன்ஸ் உள்ளே வர வைக்கணும், அதுக்கு பத்திரிகையாளர் கையில் தான் இருக்குது. பத்திரிகையாளர்கள் வந்து பெரிய படத்துக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க, கொடுக்காமல் போங்க. ஏன்னா பெரிய படத்துக்கு வந்து எப்படினாலும் ஆடியன்ஸ் வந்துடுவாங்க. இந்த மாதிரி சின்ன படத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து எழுதும் போது என்னென்னா இன்னும் நிறைய தயாரிப்பாளர்கள் தமிழ் சினிமாவுக்கு நம்பி வருவாங்க. ஒரு ஒருத்தர் வரும்போதே இந்த மாதிரி லாஸ் ஆகி திரும்ப போயிட்டால் அப்புறம் தமிழ் சினிமா இன்னும் ரொம்ப மோசமான சூழல் தான் ஆகும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எத்தனை எத்தனை பிழைகளடா, எல்லா மனிதன் பிழைகளடா, எத்தனை எத்தனை பிழைகளடா, எல்லாம் மனிதன் செய்ததடா, அத்தனை பிழையும் அவனே செய்தான், விதியின் மீதே பழியை போட்டான், காதல் என்றான், மோதல் என்றான், தன் நிலை மறந்தான், தவறுகள் செய்தான், கடமையை துறந்தான், கவலையில் ஆழ்ந்தான், கண்ணீர் கடலில் தானே விழுந்தான், எல்லா பிழையும் மனிதன் செய்தான், விதியின் மீதே பழியை போட்டான், வனத்தை கெடுத்தான், காற்றை கெடுத்தான், நிலத்தை கெடுத்தான், நீரை கெடுத்தான், தனக்கு தனக்கு தனக்கென சேர்த்தான், பொதுநலம் மறந்தான், ஒழுக்கம் இழந்தான், எல்லா பிழையும் மனிதன் செய்தான், விதியின் மீதே பழியை போட்டான். கருவறை தொடங்கி கல்லறை வரையிலும் ஆயிரம் ஆயிரம் பிழைகள் செய்தான், மெய்யை மறைத்தான், பொய்கள் உரைத்தான், நல்லவன் போலே நாளும் நடித்தான், எல்லா பிழையும் மனிதன் செய்தான், விதியின் மீதே பழியை போட்டான். பேச வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி பிழை படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் வழங்கி பிழையின்றி உழைத்த அத்தனை கலைஞர்களும் நலமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றேன். நன்றி. என்னோட இயக்குனர் வந்துட்டு நிறைய ஆஃபீஸ் போய் ஃபோட்டோஸ்லாம் கொடுப்போம், ஏதாவது ஒரு கேரக்டர் கிடைச்சிருமா அப்படின்னு ஒரு ஏங்கிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஏங்கிட்டே இருக்க டைமில் நான் எப்படி ஆஃபீஸ் கொடுத்து கொடுத்து சளிச்சு போய் விட்டுட்டேன். என்னோடய நண்பன் வந்து நீ வெரைட்டி டைரக்டரில் போடு, யாராவது பார்த்து கூப்பிடுவாங்க, உனக்கு ஏற்ற கேரக்டர் இருந்தால் கூப்பிடுவாங்க அப்படின்னாங்க. அதில் போட்டேன். அதை பார்த்து தான் என்னோடய டைரக்டர் ராஜவல் கிருஷ்ணா வந்து என்னை கூப்பிட்டாரு. நான் எப்பவும் போல் வச்சுருக்கேன், கூப்பிடுவாங்க, ஆடிஷன் பண்ணுவாங்க, அப்புறம் கூப்பிடுன்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்கன்ட்டு போனேன். போன உடனே ஆடிஷன் பண்ணாங்க, திரும்ப வந்துட்டு ரெண்டு நாள் கழிச்சு கூப்பிட்றாரு. அதே மாதிரி கூப்பிட்டாரு, ஸ்கிரிப்ட் சொல்கிறேன் வாங்க அப்படின்னாரு. சொன்னார், என்னோடய கேரக்டர் கேட்டவுடனே என்னோடய வாழ்வியல் அப்படியே வந்துச்சு. ஏன்னா நான் கிராமத்தில் பிறந்து கிராமத்தில் வளர்ந்து அந்த வாழ்வியல் அப்படியே சொன்னோடனே எனக்கு ரொம்ப கதை பிடிச்சிருந்தது. இது கதை கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா அவர் என்கிட்ட கதை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா எனக்கு அவர் வாய்ப்பு கொடுக்குறாரு. இருந்தாலும் ஒரு நடிகருக்கு கதை சொல்லணுங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட மரியாதை கொடுக்கணுங்கிறதுனால எனக்கு கூப்பிட்டு கதை சொன்னார். அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்தது ப்ரொடியூசர் இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சார். ப்ரொடியூசர்கிட்ட சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்த நன்றி சார், இல்லைப்பா நீங்களாம் வளர்ந்து வரணும், உங்களை மாதிரி ஆட்கள் வந்தால் தான் சினிமா ஜெயிக்கும், உன்னோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா ஆடிஷன்லாம் நல்லா பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அவர் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் நிறையா பேர் வரணும், இன்னும் நிறையா ப்ரொடியூசர்ஸ் அந்த மாதிரி வரணும். ஏன்னா எங்களை மாதிரி தேடி அலைஞ்சி ஓடிட்டு இருக்க நடிகர்களுக்கு அவரை மாதிரி ஆட்களெல்லாம் பூஸ்டப்பாக இருப்பாங்க. வாய்ப்பு கொடுத்தாங்க, நல்லா பண்ணியிருக்கோம், நல்லா வந்திருக்கு, சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் வந்து எனக்கு பேரை வந்து மோனிஷ் ஷாஜித் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் ரஹானான்னு சொல்கிறாங்க, பட் ரெண்டு பேர் ஆட்டுக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நாங்கள் வருவோம். சார் சொன்னது கொய்யா பழ காதல் நாங்கள் தான், அது அந்த பாட்டில் பார்த்துருப்பீங்க. அவங்க இன்றைக்கி ஏதோ ஷூட் இருக்குனால வர முடியலன்னு சொல்லியிருந்திருக்காங்க, பட் அவங்களும் வந்திருக்கணும், அது ஒரு ஆதங்கம். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்துட்டு எல்லோரும் வந்து சிறப்பிச்சா தான் நல்லாயிருக்கும்னு நாங்களும் எதிர்பார்ப்போம். எல்லோரும் வந்து வாழ்த்துனதுக்கு நன்றி. மீடியா நீங்கள் தான் வந்து, மீடியா ப்ரெஸ் நீங்கள் தான் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை பூஸ்டப் பண்ணி கொண்டு வரணும். ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க மீடியாஸில், இப்போ நியூஸ் பேப்பர்ஸ் ஆட் எல்லாமே. உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் எங்களுக்கு எப்பவுமே தேவை. பிழை அப்படிங்கிறது வந்துட்டு
பசங்களுக்கும் பெற்றவங்களுக்கும் இடையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு எங்கள் இயக்குனர். அந்த பிழை உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிறது நானாக தான் இருப்பேன் அந்த படத்தில். ஏன்னா ஒரு ஒரு இப்போ நம்ம ஒரு பிம்பத்தை உருவாக்கணும் பசங்களுக்கு. பசங்க குழந்தைங்க பிறந்த உடனே நீ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நீ அவனை மாதிரி வரணும், இவனை மாதிரி வரணும்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி அந்த மாதிரி பிம்பத்தை வளர்த்து பசங்களாக மைண்டில் வளர்த்துக்கிறாங்க. ஏன்னா நான் ஊரை விட்டு ஓடி வர ஒரு ஒரு கேரக்டர் வருது, இந்த கேரக்டர் பார்த்து இந்த கேரக்டர் மாதிரி வரணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்க்கக்கூடிய பசங்களில் இந்த மாதிரி இந்த பசங்க வந்து பார்த்து என்ன ஆகுறாங்க, அவங்களோட வாழ்க்கை எப்படி மாறுது, அதுதான் இந்த கதையை சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஏன்னா ஜார்ஜ் அண்ணன், மைம் கோபி அண்ணன், சார்லி அண்ணன் இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி நிறைய படங்கள், பெரிய பெரிய படங்கள் பண்ணியிருக்காங்க. இவங்கள மாதிரி ஆட்கள் கூட நானும் ஒரு அங்கமாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து வாழ்த்தி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நம்ம தயாரிப்பாளர் தாமோதரன் இந்த பிழை படத்தை வந்து நான் பார்த்தேன். ஆக்சுவலாக நான் சார் ஒரு வாட்டி நம்ம இந்த படம் பார்க்கலாம் சார், பார்க்குறீங்களா சொல்லிட்டு அந்த படம் பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் என்னென்னலாம் பண்ணியிருப்போம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, காக்கா முட்டை, அதுக்கப்புறம் பசங்க, இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்வியல் ஒத்து இருக்கும். அந்த மாதிரி இது மைன் கோபி அண்ணன், நான் அவர்கிட்ட கூட சொன்னேன் அங்கே உட்காந்துருக்குமா, நான் படம் பார்த்தேன் ரொம்ப நாளாக, அதே மாதிரி சார்லியன், இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஃபாதர், அதே மாதிரி ஜார்ஜ் சார், இது அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு வீட்டில் இருக்க பசங்க அந்த வீட்டை விட்டு வெளியே போனால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றதை வந்து அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக ராஜவேல் வந்து அந்தளவுக்கு பதிவு பண்ணியிருக்காரு. நம்ம ஜாக்வா சார்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், என்னென்னா தாதா ஐடிசான் படம் வந்து டைட்டில் நான் வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், அவர் தான் கொடுத்தாரு. அந்த படம் ரிலீஸ் பண்ணும்போது நிறைய கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து ரிலீஸ் பண்ணோம். அந்த மாதிரி பிழை படத்துக்கும் அவர் முழுக்க சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணோம். ஏன்னா தனி மனிதனாக போகிறாரு தாமோதரன். ஆமாம், அவர் அவர் ரொம்ப அவருடைய பெயின்ஃபுல் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நாளும் ஒரு தயாரிப்பாளர் இந்த அளவுக்கு அதை இவ்வளோ கஷ்டப்பட்டு அவரோட வில் பவர் தான். இப்போ இந்த மேடை கூட பார்த்தீங்கன்னா அவர் 2 days அரேஞ்ச் பண்ணது, அதுதான் நிக்கில் சாரோட சப்போர்ட்டுங்க. நான் அவர்கிட்ட கூட சொல்லியிருக்கேன், என்ன சொன்னேன்னா, ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனருக்கு பின்னாடி ஒரு வேகமான PRO இருக்கணும், இந்த மூணு தான் முதல்ல, அது அந்த மூணுமே அவருக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா வேகமான ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர், ஒரு PRO நிக்கில் முருகன், இது மூணுமே கண்டிப்பாக ஒரு சக்ஸஸை கண்டிப்பாக கொடுக்கும். உண்மையிலேயே தாமோதரனுடைய அந்த உழைப்பு, ஒரு அவர் தூங்குறதே இல்லை, நைட்டு 12-1 காலையில் திருப்பி காலையில் பேசுவார் இடைவிடாமல். நான் நாங்கள் இயக்குனர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுத்துகிட்டு எப்படியாவது ரிலீஸ் பண்ணோம், என்ன இது நம்மளோட பெயின், நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுருக்குமே, இது எப்படியாவது கொண்டு வரணும்னு நினைப்போம். பட் தாமோதரனுடைய அந்த உழைப்பு கண்டிப்பாக பலன் தரும். இந்த மேடையில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் அவரை சப்போர்ட் பண்ணோம், அவர் கூட இருக்கணும். அவர் சொன்னார் இப்போ இந்த சீஃப் கெஸ்ட்லாம் நாங்கள் யாருமே கூப்பிடல, எங்களெல்லாம் மேலையில் உட்கார வச்சுன்னு சொன்னார். உண்மையிலேயே சொல்கிறேன், பத்திரிகையாளர் தான் தாதா 87 ஒரு படம் வந்ததை வந்து மக்கள்கிட்ட சொன்னாங்க, மக்கள் பார்க்கல. அந்த பத்திரிகையாளர் நினச்சா கண்டிப்பாக பிழையை வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக கொண்டு வர முடியும்னு நான் நம்புகிறேன். எல்லாரும் தாமோதரனுடைய உழைப்பையும் இந்த படத்தில் நடித்தவங்களுடைய உழைப்பையும் திரையரங்கில் கொண்டு வரணும் விரைவில் என்று கேட்டுன்னு விடைபெறுகிறேன்.